வணக்கம் பவானியின் ரேடியோ சேனல் எனக்கு கல்கி அவர்களோட கதைனா ரொம்ப பிடிக்கும் அதில் அவருடைய சிறுகதை தொகுப்பிலிருந்து வீணை பவானி அப்படிங்கிற இந்த சிறுகதை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கதை அந்த கதையை உங்களுக்கு இப்போ நான் வாசித்து காமிக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷப்படுறேன் வாங்க கதையை கேட்கலாம் இரவு ஒன்பது மணி இருக்கும் வானத்தில் கருமேகங்கள் சூழ்ந்திருந்தன சிறு தூற்றல் போட்டு கொண்டிருந்தது மோடி போட்ட வீதி விளக்குகளின் மங்களான வெளிச்சத்தை பார்க்கும்போது வானம் ஏதோ சொல்ல முடியாத துயரத்துடன் கண்ணீர் விடுவது போல் தோன்றியது இந்த காட்சியை பார்க்க சகியாமல் வீட்டுக்குள்ளே வந்தேன் என் உள்ளமும் சோர்வினால் பீடிக்கப்பட்டிருந்தது இருட்டடிப்பு உபத்திரத்தை முன்னிட்டு ஜன்னல் கதவுகளையெல்லாம் சாத்திவிட்டு பிரகாசமான விளக்கை போட்டுக்கொண்டேன் மனதில் உள்ள சோர்வை மாற்றுவதற்காக கதை புத்தகம் படிக்கலாம் என்று ஒரு புத்தகத்தை எடுத்து வைத்துக்கொண்டேன் சோர்வு சோர்வு என்று சொல்லுகிறேன் அப்படி என்ன சோர்வு வந்தது என்று நேயர்கள் அறிய விரும்பலாம் சோர்வுக்கு காரணங்களா இல்லை உலக நிலைமையிலும் தேச நிலைமையிலும் மனச்சோர்வுக்கு வேண்டிய காரணங்கள் இருந்தன போதாதற்கு அன்று சாயங்காலம் தினசரி பத்திரிகையில் வந்த ஒரு செய்தி மனதில் கொஞ்சம் நஞ்சம் இருந்த உற்சாகத்தையும் விட்டது அது கடலூருக்கும் சிதம்பரத்திற்கும் இடையில் நேர்ந்த ரயில் விபத்தை பற்றிய செய்திதான் நேற்று ராத்திரி எழும்பூரிலிருந்து கிளம்பிய போட்மேயில் அங்கே பெரும் விபத்துக்கு உள்ளாயிற்று காரணம் நன்றாக தெரியவில்லை நகரில் பலவித வதந்திகள் உளவின திடீரென்று பெருகிய மழை வெள்ளத்தினால் தண்டவாளம் பயிர்ந்து விட்டதாக உத்தியோக முறையில் செய்தி அந்த ரயிலில் பெரிய உத்தியோகஸ்தர் யாரோ போவதாக தெரிந்து தண்டவாளத்தை யாரோ வேண்டுமென்றே பிடுங்கி போட்டதாக ஒரு வதந்தி விபத்தில் செத்துப்போனவர்களின் கணக்கை பற்றி இவ்வளவிய வதந்திகளுக்கு அளவே இல்லை நூறு பேர் போனார்கள் இருநூறு பேர் செத்து போனார்கள் என்றெல்லாம் கேள்விப்பட்ட போது கூட என் மனம் அவ்வளவு கலங்கிவிடவில்லை ஆனால் பத்திரிகையில் இறந்து போனவர்களின் பெயர்களை வரிசை வரிசையாக படித்து வந்தபோது அதிலும் ஒரு குறிப்பிட்ட பெயர் வந்ததும் ரயில் வண்டி கவிழ்ந்து என்மேலேயே விழுந்தது போல் இருந்தது வாசகர்களில் பலருக்கு ஐயம்பேட்டை கந்தப்பன் பெயர் ஞாபகம் இருக்கலாம் திருவழந்தூர் சிவக்கொழுந்து கதையை எனக்கு சொன்ன தவிழ்வித்வான் கந்தப்பன் தான் ரயில் விபத்தில் இருந்து போனவர்களின் ஜாபிதாவில் கந்தப்ப பிள்ளையின் பெயரை பார்த்த தான் எனக்கு அவ்வளவு மனவேதனை உண்டாயிற்று அது என்னமோ பகவான் நம்மை அவ்விதம் படைத்து படைத்துவிட்டிருக்கிறார் அமெரிக்காவில் எரிமலை விபத்தில் இருபதினாயிரம் பேர் செத்துப்போனார்கள் என்று அறிந்தால் நமக்கு ஒரு உணர்ச்சியும் உண்டாவதில்லை நமக்கு தெரிந்த மனிதர்களில் ஒருவர் மரணமடைந்தார் என்று செய்தி கேட்டால் நம்ம என்னவோ செய்கிறது ஆஹா ஐயம்பேட்டை கந்தப்பனுக்கு இந்த முடிவா ஏற்பட வேண்டும் எப்போ ஏற்பட்ட மனுஷன் என்ன தேசபக்தி எத்தகைய நல்லொழுக்கம் பழகியவர்களிடத்தில் எவ்வளவு அபிமானம் என்ன ரசிகத்தனம் என்று எண்ணமிட்டுக் கொண்டிருக்கும் போதே வாசலில் குதிரை வந்தி வந்து நிற்கும் சத்தம் கேட்டது இந்த நேரத்தில் யார் வருகிறது என்று சிறிது வெறுப்புடனே எண்ணினேன் என் உள்ளம் அப்போது இருந்த நிலைமையில் யாரையாவது பார்ப்பதற்கோ பேசுவதற்கோ பிடிக்கவில்லை ஒரு நிமிஷத்திற்கெல்லாம் வாசற்கதவு திறந்தது அடால்ஃபிட்லரோ வாசர் வாசற்படியில் வந்து நின்றிருந்தால் கூட எனக்கு அவ்வளவு திகைப்பு ஏற்பட்டிருக்காது அங்கு நின்றவர் வேறு யாரும் இல்லை ஐயம்பேட்டை கந்தப்பன்தான் பயப்பட வேண்டாம் நான் தான் வந்திருக்கிறேன் என்னுடைய ஆவி இல்லை என்று கந்தப்பனுடைய குரலை கேட்டதும் என்னுடைய திகைப்பு மாறி அளவிறந்து சந்தோஷம் உண்டாயிற்று வாருங்கள் வாருங்கள் என்று அவருடைய கையை பிடித்து உள்ளே அழைத்து கொண்டு போய் உட்கார வைத்தேன் என்ன செய்தி என்ன சமாசாரம் ரயில்வே பத்திலிருந்து எப்படி பிழைத்து வந்தீர்கள் இப்போதுதான் பத்திரிகையில் உங்கள் பெயரை படித்துவிட்டு கலங்கி போனேன் அது தப்பு செய்தி அனுப்பினார்கள் வெட்க கேடாக அல்லவா இருக்கிறது என்ற கேள்விகளை அடுக்கிக் கொண்டே போனேன் நல்ல வேலை நான் போகவே இல்லை நேற்று இரவு வண்டியில் எனக்கு சீட் ரிசர்வ் செய்திருந்தேன் தவில் முதலிய சாமான்களையும் முன்னால் கொண்டு போய் ஏற்றியாகிவிட்டது நான் ஸ்டேஷனுக்கு வருவதை தான் இரண்டு நிமிஷம் தாமதமாயிற்று நல்ல காலம்தான் ரயிலில் உங்கள் பெயர் கட்டி தொங்கியதாக்கும் அதையும் தவளையும் பார்த்துவிட்டு பத்திரிகை நிருபர்கள் உங்களையும் சேர்த்து வைகுண்டத்திற்கு அனுப்பிவிட்டார்கள் போலிருக்கிறது அப்படித்தான் இருக்க வேண்டும் உங்கள் வீட்டில் எல்லோரும் கவலைப்பட மாட்டார்களா இன்றைக்கு ஏன் ஊருக்கு போகவில்லை என்று கேட்டேன் ஊருக்கு தந்தி கொடுத்து விட்டேன் உங்களை கொஞ்சம் பயமுறுத்தி விட்டு போகலாம் என்று வந்தேன் என்னையா என்னையா பயமுறுத்த பார்த்தீர்கள் ஆமாம் மகுடபதி கதையில் வெறுமனையாவது பெரியனனுடைய ஆவி வந்து நின்றதாக சொல்லி எங்களை எல்லாம் பயமுறுத்தினீர்கள் அல்லவா அதற்கு பழிக்கு பழியாக அதெல்லாம் கதையிலே நடக்கும் நிஜத்தில் நடக்குமா என்றேன் நீங்கள் சொல்வது சுத்த தப்பு என்றார் ஐயம்பேட்டை கந்தப்பன் என்ன அவ்வளவு கண்டிப்பாக சாப்பு கொடுக்கிறீர்களே ஆமாம் வாழ்க்கையில் அந்த மாதிரி நடந்திருக்கிறது எந்த மாதிரி செத்துப்போனதாக நினைத்திருந்த மனுஷர் திடீரென்று தோன்றியதனால் ஆபத்து நேர்ந்திருக்கிறது என்ன ஆபத்து உயிருக்கே ஆபத்து ஏதோ ஒரு ரசமான சம்பவத்தை சொல்லத்தான் ஐயம்பிட்டை கந்தப்பன் வந்திருக்கிறார் என்று அப்போது தெரிந்து கொண்டேன் சொல்லுங்கள் கேட்கிறேன் என் மனது இன்றைக்கெல்லாம் சரியாகவே இல்லை ரொம்பவும் உற்சாக குறைவாய் இருக்கிறது உங்களுடைய கதையை கேட்ட என்னுடைய கதை உற்சாகம் தருவதல்ல ரொம்பவும் சோகமானது இன்னொரு நாளைக்கு வேண்டுமானால் கொடுவே கூடாது மனதில் உற்சாகம் இல்லாத போதுதான் சோக கதை கேட்க வேண்டும் சொல்லுங்கள் என்றேன் ஐயம்பேட்டை கந்தப்பிள்ளை எப்போதும் ஒரு கேள்வியுடனே தான் கதையை ஆரம்பிப்பது வழக்கம் அவ்விதமே இப்போதும் தொண்டையை கணித்து சரிப்படுத்திக் கொண்டு பூந்தோட்டம் பவானி என்று கேள்விப்பட்டதாக ஞாபகம் இருக்கிறதா அந்த மாதிரி என்றார் ஒரு பெயர் ஏதோ பூர்வ ஜென்மத்தில் கேள்விப்பட்டது மாதிரி எனக்கு லேசாக ஞாபகம் வந்தது கிராம பொன் பிளேட் கூட ஒன்று ரெண்டு கேட்டிருக்கும் நினைவு வந்தது ஆனால் நான் ஞாபகப்படுத்தி கொண்டு பதில் சொல்லும் வரையில் கந்தப்ப பிள்ளை காத்திருக்கவில்லை மேலும் சொல்ல தொடங்கினார் முப்பது வருஷத்துக்கு முன்னால் பூந்தோட்டம் பவானி என்னும் பெயர் மிகவும் பிரசித்தமாயிருந்தது வீணை பவானே என்றும் சொல்வதுண்டு வீணையை வைத்துக் கொண்டு பாடினாள் சரஸ்வதி தேவியே அவதாரம் எடுத்து வந்திருப்பது போல்தான் தோன்றும் அவளுடைய குரலுக்கு உபமானம் சொல்ல வேண்டுமானால் மீட்டும் போது உண்டாகும் ரீங்கார நாதத்தை சொல்லலாம் அந்த வீணை தந்தியின் ரீங்காரத்துக்கோ அவளுடைய குரலை தவிர வேறு உபமானம் சொல்ல முடியாது ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கூடியுள்ள சபைகளில் அவளுடைய கச்சேரிகள் நடப்பதுண்டு நிசப்தமாயிருந்தும் கேட்பார்கள் பரவசப்படுவார்கள் கோவில்களிலே முக்கியமாக திருவாரூர் கோவிலில் உற்சவ சமயங்களில் அவளுடைய கச்சேரி அடிக்கடி நடக்கும் இந்த காலத்தில் வர வர நாஸ்திகம் அதிகமாகி வருகிறது சுயமரியாதை அது இது என்று உலகமே கெட்டுப்போய் வருகிறது போதாதற்கு சினிமா வேறு வந்து சேர்ந்து விட்டது உற்சவங்களை சிரத்தியாக நடத்துவோரும் இல்லை அந்த காலத்தில் ஜனங்கள் எல்லாம் கோவிலில் திருவிழா இம்மாதிரி காரியங்களிலே தான் கொண்டாட்டம் ஒரு கோவிலில் உற்சவம் என்றால் சுற்று வட்டாரத்தில் இருபது மைல் தூரத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாம் இப்படிப்பட்ட திருவிழா கூட்டத்தில் திருக்கல்யாண மண்டபத்தில் சங்கீத கச்சேரிகள் நடக்கும் ஒவ்வொரு கச்சேரிக்கும் அபரிதமான கூட்டம் சேரும் அதிலும் பூந்தோட்டம் பவானியின் கச்சேரி என்றால் கேட்க வேண்டியதே இல்லை அந்த காலத்தில் பெரிய கூட்டத்திற்கு உதாரணம் சொல்ல வேண்டுமானால் பூந்தோட்டம் பவானின் கச்சேரிக்கு கூடுவார் போல கூடியிருக்கிறதே என்பார்கள் அப்படி ஜனக்கூட்டம் கூடியிருக்கும் இடத்தில் கசகசவென்று எவ்வளவு இருக்கும் ஆனால் பவானியின் விரல்கள் வீணையின் தந்திகளை தொட வேண்டியது முகத்தை சிறிது நிமிர்த்தி கொண்டு அவளுடைய இனிய குரலை காட்டி ஸ்ருதி கூட்ட வேண்டியதான் அவ்வளவு இறைச்சலும் ஒரு நொடியில் கப் என்று அடங்கிவிடும் இறைச்சல் ஓடுவதும் பவானியின் இனிய குரல் வழியும் வீணை தந்தியின் நாதமும் சேர்ந்து கிளம்புவதும் ஒரு இந்திர ஜாலம் போல் தோன்றும் பவானியின் கச்சேரி கேட்பதற்கு சந்தர்ப்பம் கிடைத்தால் நான் அதை விடுவதில்லை அத்தகைய சந்தர்ப்பங்கள் எனக்கு அடிக்கடி கிடைப்பதும் உண்டு கல்யாணங்களிலோ கோவில் உற்சவங்களிலோ பவானியின் கச்சேரிகள் நடக்கும் இடங்களில் நானும் என்னுடைய தொழிலுக்காக போய் சேரும்படி அடிக்கடி நேரும் பவானியின் கச்சேரி கேட்டுக்கொண்டிருக்கும் போது எனக்கு அடிக்கடி கண்ணில் ஜலம் வந்துவிடும் பக்கத்தில் உள்ளவர்கள் பார்த்து பரிகேசிக்க போகிறார்கள் என்று ஏதோ தலைவழிக்கிற பாவனையாக தரையை நோக்கி குனிந்து கொள்வேன் கண்ணிற்கு காரணம் என்ன என்று கேட்கிறீர்கள் அது எனக்கு தெரியாது ஆனந்த கண்ணீர்தானா அல்லது இவ்வளவு அற்புதமான சங்கீதம் நீடித்து நிற்க வேண்டுமே என்ற அனுதாபத்தில் பெருகிய கண்ணீரா ஜனங்கள் பேசி கொண்டு போவார்கள் இது எங்கேடா நிலைத்து நிற்கப் போகிறது இப்படி பாடினால் உலகம் தாங்குமா என்று கவலைப்படுவார்கள் கச்சேரி முடிந்த பிறகு நான் பவானியை போய் பார்ப்பேன் தங்கச்சி அம்மாவை திருஷ்டி சுத்தி போட சொல்லு என்பேன் பவானியின் தாயாரும் பெண்ணை எத்தனையோ கண்ணும் கருத்துமாய்தான் காப்பாற்றி வந்தாள் ஆனால் கடைசியில் திருஷ்டி பட்டே விட்டது பவானியின் தாயாருக்கு பூந்தோட்டம் பிரகதாம்பாள் என்று பெயர் அவள் பரம்பரையான பணக்காரி அதோடு அவளுடைய குணத்திலும் பிரசித்தி பெற்றவள் ஒரு பெரிய மனிதரோடு மட்டும் சிநேகம் வைத்து கொண்டிருந்து அவருக்கு உண்மையான தர்ம நடந்து கொண்டிருந்தாள் அவன் காலஞ்சென்ற பிறகு அவள் பகவானுடைய பக்தியில் சிந்தையை செலுத்தி வந்தாள் தாயாருடைய சுபாவம் பெண்ணிடமும் இருந்தது நெற்றியில் திவ்யமாக விபூதியை பூசிக்கொண்டுதான் கொண்டுதான் கச்சேரிக்கு வந்து உட்காருவாள் பக்தி ரசமுள்ள பாட்டுகளைத்தான் பாடுவாள் வீட்டிலே தினம் ஸ்நானம் பூஜை எல்லாம் பிரமாதமாய் நடக்கும் இதனால் எல்லாம் பவானிக்கு ஞான பைத்தியம் பிடித்திருப்பதாக பலர் பேசினார்கள் பிரகதாம்பாலுக்கு தன் பெண்ணை ஒரு யோக்கியமான நல்ல பிள்ளையாக பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டும் என்று விருப்பம் ஆனால் பவானியோ தான் ஆண்டாளை போல் கண்ணியாகவே இருந்து கடவுளின் பாதத்தை அடையப் போவதாக சொல்லிக் கொண்டிருந்தாள் இவர்கள் இரண்டு பேருடைய இன்னமும் நிறைவேறவில்லை எல்லாம் ஒரு மனுஷன் பராபரியாக யாரிடமும் சொல்லிக்கொண்டு போன ஒரு வார்த்தையில் அடிபட்டு போய்விட்டது ஒரு தடவை திருவாரூர் கோவிலில் கச்சேரி செய்துவிட்டு பவானி வெளியே வந்து வண்டியில் ஏறிக்கொள்ளப் போகும் சமயத்தில் ஒரு மனுஷன் தன் சிநேகிதனுடன் பேசி போன ஒரு வார்த்தை அவள் காதில் தற்செயலாக விழுந்தது பாட்டு பாட்டு என்கிறாயே பிரமாதமாய் பாட்டு இருக்கட்டும் அப்பா அவள் முகத்தில் சுட்டுகிற கலையை சொல்லு என்றான் அந்த மனிதன் இதை கேட்டதும் பவானிக்கு சிரிப்பு வந்தது கலீர் என்று சிரித்துவிட்டாள் யார் சிரிக்கிறது என்று அந்த மனுஷன் திரும்பி பார்க்கவே பக்கத்தில் பவானி நிற்பதைக் கண்டு வெட்கிப் போனான் பவானியும் சட்டென்று என்று வண்டியில் ஏறிக்கொண்டாள் விதி என்று சொல்லுகிறார்களே இதுதான் விதி அவ்வளவு கூட்டத்திற்கு நடுவிலே இருட்டிலே அந்த மனுஷன் அந்த வார்த்தையை பவானி வண்டி ஏறுகிற இடத்தில் சொல்வானேன் அது இவள் காதில் விழுவானேன் பவானி வீட்டுக்கு போனதும் அவள் தாயாரிடம் அம்மா நீ ஏன் இன்றைக்கு நான் கச்சேரிக்கு போன போது கைக்குட்டை வைக்கவில்லை என்று கேட்டாலாம் அவள் தாயார் என்ன கேள்வி என்று சும்மா இருக்கவே மண்டபத்திலே இருக்க அசாத்தியம் ஓயாமல் வேர்த்துக் கொண்டே இருந்தது என்றாலாம் அதோடு விடவில்லை கேட்டுக்கோ அம்மா என் முகத்திலே உயர்வை குட்டி கொண்டே இருந்ததா அதை பார்த்துவிட்டு ஒரு மனுஷர் களை சுட்டுகிறது என்று சொல்லிக்கொண்டு போனாரம்மா என்று கூறி என்று சிரித்தாளாம் இதையெல்லாம் பவானியும் அவள் தாயாரும் எனக்கு அடிக்கடி சொல்வார்கள் இப்படி வேடிக்கையும் சிரிப்புமாக ஆரம்பித்த காரியம்தான் பிற்பாடு பெரிய வினையாக முடிந்தது அந்த மனுஷரும் எனக்கு தெரிந்தவர்தான் மன்னார்குடி பக்கத்தில் தும்பைவனம் என்ற ஒரு கிராமம் இருக்கிறது அந்த ஊரில் அவர் மிராசுதார் கோபாலசாமி என்று பெயர் இளம் வயதுதான் அவருடைய கல்யாணத்துக்கூட நான் தவுழ் வாசித்திருக்கிறேன் கல்யாணம் நடந்த அப்போது ஐந்து ஆறு வருஷத்துக்கு மேல் இருக்கும் அவருக்கு குழந்தைகளும் உண்டு இந்த மனுஷருக்கும் பவானிக்கும் தான் விதிவாசத்தினால் தொடர்பு ஏற்பட்டது அவர்கள் மறுபடியும் எப்படி சந்தித்தார்கள் சிநேகம் எப்படி வளர்ந்தது என்பதெல்லாம் எனக்கு தெரியாது விதி இருக்கும்போது எப்படியாவது வழியும் ஏற்பட்டு விடுகிறது பவானியின் ஞான பைத்தியம் நீங்கிவிட்டது என்ற பிரஸ்தாவம் மட்டும் எங்கும் பரவியது அத்தோடு தும்பைவனம் கோபாலசாமி முதலியாரின் பெயரும் தஞ்சாவூர் ஜில்லா எங்கும் அடிபட்டது இந்த செய்தியெல்லாம் எனக்கு அவ்வளவு நிம்மதி அளிக்கவில்லை என்னுடைய அபிப்பிராயம் தான் உங்களுக்கு தெரியுமே இம்மாதிரி ஒரு ஜாதியும் இந்த மாதிரி ஒரு தொழிலும் கூடவே கூடாது என்பதுதான் கடைசியில் இப்படித்தானா ஆக வேண்டும் யாரையாவது ஒழுங்காக கல்யாணம் செய்து கொண்டிருக்கக்கூடாதா என்று எண்ணினேன் கோபாலசாமி முதலியாரின் மனைவி மக்களை நினைத்தும் வருத்தப்பட்டேன் இதை எல்லாவற்றையும் விட இந்த சிநேகத்தினால் பவானியின் தெய்வீக சங்கீதத்துக்கு கேடு வராமல் இருக்க வேண்டுமே என்ற கவலையும் உண்டாயிற்று நல்ல வேலையாக அப்படி ஒன்றும் நேரவில்லை கோபாலசாமி முதலியார் நல்ல சங்கீத ரசிகர் அதோடு பவானியின் பாட்டை குறித்து அவருக்கு ரொம்ப பெருமையும் இருந்தது என்னிடம் ஒரு சமயம் அவர் சொன்னது நன்றாக ஞாபகம் இருக்கிறது பவானியை மற்ற மனிதர்களை படைத்தது போல் பிரம்மா படைக்கவில்லை கல்யாணையும் மோகனத்தையும் செஞ்சுருட்டியும் சேர்த்து படைத்திருக்கிறார் நீர் வேண்டுமானால் பாரும் பவானி செத்துப்போகும்போது அவனுடைய உடம்பு அப்படியே கரைந்து உருகி ராகங்களாக போய்விடும் என்று கோபாலசாமி முதலியார் சொன்னபோது இருக்கலாம் ஆனால் அதை நீங்களும் நானும் பார்க்க மாட்டோம் நமக்கு பிறகு பவானி ரொம்ப காலம் பாடிக்கொண்டிருக்கும் என்றேன் ஆனால் வருங்காலத்தேரியும் சக்தி பகவான் நமக்கு கொடுக்கவில்லையே கொடுத்திருந்தால் உலகத்தில் துன்பம் எது இன்பந்தான் எது ஆமாம் பவானி சொல்லி கொண்டு வந்தேன் அவளுடைய சங்கீதம் மேலும் மேலும் பிரமாதமாக காதுக்கு அதில் என்னவெல்லாமோ அதிசயமான மாறுதல்கள் தோன்றின ஒரு கச்சேரியை போல் இன்னொரு கச்சேரி இராது ஒரு நாள் அவளுடைய பாட்டில் குதுகலம் பொங்கி ததும்போம் காலை வெளியில் உதயசூரியனை வரவேற்கும் புள்ளினங்களின் குரலில் உள்ள ஆனந்தமும் பௌர்ணமி என்று விண்ணிலவை கண்டு பொங்கும் கடலின் ஆரவார உற்சாகமும் துணிக்கும் இன்னொரு நாள் கச்சேரியிலையோ அவளுடைய பாட்டை கேட்கும்போது உள்ளமானது காரணம் தெரியாத சோகத்தை அடையும் தாயை பிரிந்த குழந்தையின் தினக்குரலையும் பகவானை பிரிந்த பக்தனின் தாபக்கதறலையும் அவளுடைய பாட்டில் கேட்பது போல் இருக்கும் அவள் வீணை வாசிக்கும்போது போது கையில் உள்ள வாத்தியத்தின் கம்பிகளைத்தான் மீட்டுகிறாளா அல்லது கேட்பவர்களின் இருதய வீணையின் கம்பியை மீட்டுகிறாளா என்ற சந்தேகம் தோன்றும் முதலில் இதெல்லாம் எனக்கு இருந்தது விளங்காத இருந்தது அப்புறம் அப்புறம் ஒருவாறு விஷயம் புரிந்தது அன்பு காதல் என்று சொல்கிறார்களே சுவாமி ரொம்ப அதிசயமான காரியம்தான் காதலில் மனிதர்கள் அடைவது என்ன துன்பமா இன்பமா சொல்ல முடியாத துயரமா அளவிட முடியாத ஆனந்தமா பவானியையும் தும்பைவன முதலியாரையும் பற்றி நான் கேள்விப்பட்ட விஷயங்கள் இம்மாதிரி சந்தேகங்களை எல்லாம் உண்டாக்கின அவர்கள் இருந்த காலம் அதிகமா சண்டை போட்டுக்கொண்டு வேதனையில் மூழ்கியிருந்த நாட்கள் அதிகமா என்று சொல்ல முடியாமல் இருந்தது இந்த பெண்ணுக்கு ஏதோ பிடித்திருக்கிறது தம்பி என்று அவள் தாயார் சொன்னாள் சில சமயம் பவானி எல்லார் மேலும் எரிந்திருந்து விழுவாலாம் சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் பிரகலை செய்வாலாம் கூச்சல் போடுவாலாம் முகத்தை கூட அலம்பிக்கொள்ளாமல் பிரமஹத்தி பிடித்தது போல் உட்கார்ந்து இன்னும் சில சமயம் இதற்கு நேர்மாறாக இருக்குமாம் பிரமாதமாக அலங்காரம் செய்து கொள்வாலாம் ஒரே சிரிப்பும் குதூலமாக இருக்குமாம் இதையெல்லாம் அறிந்தபோது பவானியின் சங்கீதத்தில் துணித்த மாறுதல்களின் காரணத்தை ஒருவாறு அறிந்தேன் யாராவது மந்திரவாதியை அழைத்து வந்து பார்க்க சொல்லலாமா என்று பவானியின் தாயார் கேட்டதற்கு மந்திரமும் வேண்டாம் மாயமும் வேண்டாம் நாளடைவில் எல்லாம் தானாக சரியாய் போயிடும் என்று சொல்லிவிட்டு வந்தேன் இரண்டு மூன்று வருஷங்கள் சென்றன இந்த காலத்தில் தும்பை வன முதலியாருடைய சொந்த காரியங்கள் ரொம்பவும் சீர்கேட்டு வந்தன அவருக்கு விரோதிகள் அதிகமாகி வந்தார்கள் பவானி விஷயத்தில் எத்தனையோ பணக்கார பிரபுகளுக்கு அபிப்பிராயம் இருந்திருக்கும் என்பது எதிர்பார்க்க தானே அவர்கள் எல்லாம் கோபாலசாமி முதலியாரை தீர்த்து கட்டிவிடுவது என்று கங்கணம் கட்டி கொண்டார்கள் முதலில் ஒரு கோவில் பஞ்சாயத்து சம்பந்தமாக கேஸ் ஏற்பட்டது அந்த கோவில் தர்மகர்த்தாக்கள் மூன்று பேரில் கோபாலசாமி முதலியார் ஒருவர் மற்ற இரண்டு பேரும் இவரை தள்ளிவிட்டு காரியங்கள் நடத்தியதுடன் கோவில் உற்சவத்தின் போது இவரை அவமரித்தியாக நடத்திவிட்டார்கள் கோபாலசாமிக்கு கோபம் வந்து கேஸ் போட்டார் இதிலிருந்து சிவில் கேஸ்களும் கிரிமினல் கேஸ்களும் முளைத்துக்கொண்டே இருந்தன அக்கம் பக்கத்து மிராசுதார்கள் பிரபுக்கள் எல்லாம் கோபாலசாமியை தொலைத்துவிட்டு மறுகாரியம் பார்ப்பது என்று கங்கணம் கட்டி கொண்டு பிடிவாதமாக வேலை செய்தார்கள் கோபாலசாமிக்கு நாளுக்கு நாள் கடன் முற்றிக்கொண்டு வந்தது வருஷா வருஷம் நிலத்தை விற்று கொண்டு வந்தார் ஒரு தடவை தும்பவனம் கோவில் உற்சவத்திற்கு நான் போயிருந்த சமயத்தில் முதலியாருடைய வீட்டுக்கு போயிருந்தேன் அவர் சம்சாரம் ஐயம்பேட்டைக்கு பக்கத்து ஊர் பெண்தான் அந்த அம்மாள் எனக்கு நன்றாக தெரியும் பாவம் அவள் ஒரே துக்கத்தில் ஆழ்ந்திருந்தாள் கந்தப்பா இவ்வளவும் அந்த பூந்தோட்டத்து மூதேவியால் தான் வந்தது என்று சொல்லி அழுதாள் எனக்கு மனது ரொம்பவும் கஷ்டப்பட்டு விட்டது இந்த மாதிரி ஒரு ஜாதியை நம் தேசத்தில் எதற்காக ஏற்படுத்தினார்கள் என்று எண்ணி மனம் நொந்தேன் அடுத்த தடவை திருவாரூருக்கு போகும்போது என் கோபத்தை பவானியின் மேல் காட்டி விடுவதென்று தீர்மானித்து கொண்டேன் ஆனால் அங்கே போய் பவானி நிலைமையை பார்த்தபோது என் கோபமெல்லாம் பறந்து போய்விட்டது சோகமே உருவிடத்தோல் போல் இருந்தால் என்னால் இப்படியெல்லாம் கஷ்டம் அவருக்கு வந்துவிட்டதே என்று சொல்லி சொல்லி உருகினாள் அவளுக்கு சமாதானமாக நீ என்ன செய்வாய் நீ உன் பேரில் என்ன தப்பு என்று திரும்பி திரும்பி சொல்ல வேண்டியிருந்தது அண்ணே அவரை அவ்விடத்து நிலம் வீடு வாசல் எல்லாவற்றுக்கும் விட்டு இங்கேயே வந்து விடும்படியாக சொல்லி கொண்டிருக்கிறேன் கேட்க மாட்டேங்கிறார் நீ சொல்லேன் தினம் பொழுது விழுந்தால் கோர்ட்டுக்கு போவதே வேலையாகிவிட்டதே எண்ணத்திற்காக இந்த மாதிரி வம்பு தும்புக்கு போக வேண்டும் நாலு குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு வேண்டிய சொத்து இங்கே இருக்கிறது இதையெல்லாம் யார் கட்டி கொண்டு போகப் போகிறார்கள் என்றாள் அது நடக்கிற காரியமா தங்கச்சி அவர் ஆண் பிள்ளை இல்லையா ரோஷமிராதா இராதா வீண் வம்புக்கு பயந்து கொண்டு ஊரை விட்டு வந்துவிடுவாரா அதுவும் இங்கே அவர் சம்மதித்தாலும் சம்சாரம் குழந்தைகள் இருக்கிறார்களே என்றேன் பிறகு பவானி அவருடைய சம்சாரத்தையும் குழந்தைகளையும் பற்றி கேட்டுக்கொண்டே இருந்தாள் பவானியின் தாயாரிடம் பேசினேன் ஏனக்கா என்னத்துக்காக நமக்கு இந்த கெட்ட பெயர் பவானியினாலே ஒரு பெரிய குடும்பம் அழிந்து போகிறது என்று இந்த ஜில்லா முழுதும் பேசிக்கொள்கிறார்களே என்றேன் யார் எதையாவது சொல்லட்டும் தம்பி அவர்கள் இரண்டு பேரையும் பிரிப்பதும் மகா பாவம் பிரித்தால் என் மகள் உயிரை வைத்து கொண்டிருக்க மாட்டாள் என்றாள் இப்படி எத்தனையோ பேர் சொல்லியிருக்கிறார்களக்கா நாம் பார்த்ததில்லையா என்றேன் பவானியின் சமாச்சாரம் உனக்கு தெரியாது தம்பி என்றாள் பிறகு இப்போது அவர்களுக்குள் எப்படி இருக்கிறது முன்னையெல்லாம் போல் போல் உண்டா என்று கேட்டேன் பவானியின் குணமே அடியோடு மாறிவிட்டதென்றும் அவள் சாந்தமே உருவ கொண்டவளாய் விட்டாள் என்றும் தெரிந்தது இதற்கு நேர் கோபாலசாமி முதலியாருக்கு கோபதாகங்கள் அதிகமாகி வந்தனவாம் அத்தோடு அடிக்கடி இல்லாத பொல்லாத சந்தேகங்கள் அவருக்கு தோன்றி வந்தனவாம் இது என்ன மனித சுபாவம் என்று எனக்கு ஆச்சரியமாய் இருந்தது பவானி எதற்காக அவரிடம் அன்பு வைக்க வேண்டும் நிர்பந்தம் கட்டாயம் ஏதாவது உண்டா தன் மனமொப்பி அவரையே தெய்வம் என்று எண்ணி இருப்பவள் மேல் ஒரு மனிதன் சந்தேகப்படுவதென்றால் எனக்கு ரொம்ப கோபமாயும் வெறுப்பாயும் இருந்தது நமக்கு என்னவென்று பேசாமல் போய்விட்டேன் இதற்கப்புறம் ஏறக்குரிய ஒரு வருஷ காலம் ஏதேதோ அசௌகரியங்களினால் நான் திருவார் பக்கமே போகவில்லை பவானியின் தாயார் இறந்து போனால் என்று தெரிந்ததும் துக்கம் விசாரிப்பதற்கு போயிருந்தேன் அதற்கப்புறம் அங்கே போவதை நிறுத்திவிட்டேன் நமக்கு என்னத்திற்கு வம்பு என்ற எண்ணம்தான் காரணம் தும்பைவன முதலியாரின் காரியங்கள் வரவர சீர்கெட்டு வருகின்றன என்று மட்டும் அடிக்கடி காதில் விழுந்து கொண்டிருந்தது சென்னை பட்டணத்தில் ஹைகோர்ட்டில் அவருக்கு ஒரு பெரிய கேஸ் நடந்து வந்தது அதில் தோற்றுப்போனால் ஆள் திவாள்தான் என்று சொன்னார்கள் இப்படி இருக்கும்போதுதான் ஒரு நாள் அந்த பயங்கரமான ரயில் விபத்தை பற்றி செய்து வந்தது விழுப்புரத்துக்கும் கூடலூருக்கும் நடுவில் ரயில் கவிழ்ந்து விட்டது மூன்று வண்டிகள் அடியோடு நாசமாயின நாற்பது ஐம்பது பேருக்கு மேல் போனார்கள் என்று தெரிந்தது அந்த காலத்திலிருந்து எனக்கு பத்திரிகை படிப்பதில் ஆசை உண்டு அதுவும் இந்த பயங்கர ரயில் விபத்து நடந்த சமயத்தில் அதைப் பற்றி விவரங்களை படிப்பதற்காக மிக ஆவலுடன் சுதேசமித்திரன் பத்திரிகையை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தேன் விபத்து நடந்த மறுநாள் பத்திரிகையில் இறந்து போனவர்களின் பெயர் வர ஜாபிதா வந்திருந்தது அதில் தும்பவனம் முதலியாரின் பெயரை பார்த்ததும் எனக்கு எப்படி இருந்திருக்கும் என்று நீங்களே கற்பனை செய்து கொள்ள வேண்டியதுதான்